உக்ரைனிலிருந்து இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்பது தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசினார். உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் காரணமாக உக்ரைனில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். உக்ரைன் விவகாரம் தொடங்கியது முதலே பிரதமர் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் இந்த கூட்டத்தில் அரசின் நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். இதையடுத்து ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் கீழ் இந்தியர்களை மீட்டு வரும் பணிகளை பிரதமர் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது உக்ரைனில் நிலவும் சூழல் குறித்து, குறிப்பாக பல்வேறு இந்திய மாணவர்கள் சிக்கியுள்ள கார்கிவ் பகுதியின் நிலவரம் குறித்து இருவரும் ஆய்வு நடத்தியதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து இந்தியர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே ஹிந்தி நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டி அளித்த பிரதமர் நரேந்திர மோடி போரால் பாதிக்கப்பட்ட உக்ரைனிலிருந்து இந்தியர்களை திரும்ப அழைத்து வருவதற்காக அரசு தீவிரமாக பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். ஒவ்வொரு இந்தியரும் பாதுகாப்பாக வீடு திரும்புவதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாகவும் பல்வேறு இடங்களில் வானிலை காரணமாக மீட்பு பணியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.